என்னடா பா இது, எங்க அவங்களுக்கு என்ன சம்பளங்களை கொடுத்து செய்யணும்? நாங்கள் வெளிநாட்டால் வந்து தான் இதில் தண்ணி, அப்புறம் என்னதுக்கு வீடுகளை கட்டி பயிர்களை வைக்கிறாங்க, பைப்லைன் எல்லாம் செய்து கொடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் லண்டனில் தான் இப்படி ஒரு காலம் வேலை செய்யணும். சண்டை வரல, தண்ணி வருது, நல்லா பிரிக்க வேண்டியது. இந்த மாதுளையெல்லாம் எப்போ வளர வேண்டிய மாதுளை காய்க்க வேண்டியது. இந்த ஒன்று ஒன்று தண்ணி விடுறது இருக்குது, கட்டட்டும் இல்லை, வேறு ஆறு இருக்குது இல்லையா. இந்த வாழை கிலோ ஓட வேண்டிய வாழை வந்துட்டீங்களா நீங்களும்? இங்க இங்க உங்க வீட்டு நினைக்கிறேன். ஓ, நானும் வந்துட்டேன். நான் இப்போ வந்து மூன்று நாள் தான். ஆ சரி சரி, நான் பிஞ்சரம் பார். ஓ, சந்திப்போம் சந்திப்போம். ஆ ரைட் ரைட் சார். ஒன்று நம்பர் 22 முடியுது. கொஞ்சம் என்ன வந்து நிக்கிறியாம ஒரு எட்டு இங்க வந்து பாக்கையில பாத்தீங்க. ஓ, நானும் வந்து இப்போ அஞ்சாம் நாளாச்சுனாப்பா. கோயில் கோயில் திருவிழா தானே? ஓ, சரியான வாழ உங்க தந்தை பாப்பா கன காலத்தை வா வா வா. இல்லை பேசுங்க வா. இங்க இங்கே கோப்பாது எங்க வீட்டா நிக்கிறேன். நீ வா நீ வா நீ வா. ஓ சரி சரி சரி, வா வைக்கிறேன். பாய் பாய். அப்ப என்ன நடக்குது? ஆறுதலா இருக்கிற மாதிரி என்ன விடியாம தண்ணி அடி வர போட்டல்ல. அப்ப இந்த முறை என்ன? ஓ, நான் இப்போ கரெக்டாக போயிடா 15 வருஷம் ஒன்று அவங்க நினைக்கிறாங்க. நான் கோடீஸ்வரன்ட்டு உங்களுக்கு அள்ளி கொடுக்குறாங்க, எனக்கு பேர் ஆகிட்டு. ஆனால் கொஞ்சம் இந்த நிலம் பேர் எடுத்துருவோம். பேர் எடுக்கிறது சரியடா. பெங்களூர் எனக்கும் தேர்திருவிழா எடுத்து செய்ய சொல்லி நிற்கணும். ஆ, தேர்திருவிழா எடுத்து செய்கிற அளவுக்கு இல்லை. துக்கம் போகாத, தேர்திருவிழாவும் இங்கே உள்ளவங்க 4-6 பேர் சேர்ந்து செய்கிறவங்க. நீ தனியாக போய் மாட்டீங்கன்னா இப்படியும் 25-30 லட்சம் முதல விலையில போகாத செய்யற மாதிரி. அவங்களுக்கு கேட்டவங்க தேர்த்திருவாடு செய்ய மாட்டா. அப்ப நான் சொன்னேன், எனக்கு வெள்ளாடுதான் செய்யணும், பிரச்சனை இல்லை. பிறகு நான் இல்லாத நேரத்துல பிறகு அந்த திருவிழா வந்து எடுக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கேன். என் வெளிநாட்டுக்காரங்களுக்கு கிடைக்கலையோ கேட்கக்கூடியதும் இருக்கு. என்ன அப்ப அதுதான் நான் சொன்னேன். உதவிடு. அப்போ உண்ட ஏற்பாடுகள் தான் செய்யும். இப்போ திருவிழா திங்கள் இல்லை? திருவிழா திங்கள் அது சரி. நாங்கள் இப்போ சரி என்ன சொல்லுவாங்க ஐயர் மேடம், இப்போ இந்த திருவிழா இல்லை வெளிநாட்டுக்காரன் ஐயா 4 லட்சத்தில் முடிக்கிறவ 8 லட்சத்துக்கு நிற்பி. நாம் நீ இந்த தகுதிகளுக்குள்ள உள்ளடாத நான் சொல்கிற மாதிரி நீ அவன் யார் பொட்டையில் படிக்கணும்னு சொல்லு. அவன் தான் இந்த ஐயர் ரெண்டுலாம் செய்யறான். இப்போ நானும் படம் உண்டு ஊற விட்டுக்கிறவ பிள்ளையார முடிவான இந்த மாம்பழம் முடிவார் வர நீங்கள் பிரிஞ்சு வரல ஏற்கனவே இருக்கிறவங்க நான் அதுக்கு சொல்கிறேன். அதுக்கு 15 முடியுது. அப்போ அவன்
பட்டத்தாகவும் மிச்சம் வந்து போயிருத்தாங்க. இப்போ நான் நேற்று ஒருத்தர் அடித்தார் கனடாவில் இந்த பிரான்ஸில், அப்போ அவர் இந்த தேர்வரார் கிளாக்கட்ட நேரம். அப்போ நான் என்ன சொன்னது எனக்கு கிட்டத்தட்ட அதுக்கு வந்து 70,000 முடியும் சொல்லிக்கிறார். அப்போ நீங்கள் கேட்டால் சொல்லேன் சொல்லுவாங்க. இவங்களுக்கு நாங்கள் வெளிநாட்டுக்காரங்களோட குறைய செய்யணும், மிச்ச காசத்தான் நாங்கள் மிச்சம் உபயோகத்துக்கு போடுவோம். உதுக்க நாங்கள் போகக்கூடாது, மாம்பழ திருவிழாங்கிறது புது தலைவலி இல்லை. இல்லை அது என்ன எனக்கும் அந்த தேர்வுக்கான பீதியாக என்னாலும் செய்து தாங்க கேட்டு நான் வந்து ஒருதனுக்கு நான் சொல்லி நான் வந்து நிற்கிறேன். வந்து நிற்கிறேன்னா நேற்று அவளை வந்து ஆள் அழைக்கிறான் அனுப்பியா, இப்போ திருப்ப வரப்போ நாலஞ்சு அவங்க வாரவே காசு அப்புறம் என்னத்தை கொண்டா உழவனை கொண்டா இது நம்ம ஊட்டி. நீ வந்து இந்த மரவாயிட்ட அம்மா கிட்ட நேற்று போட்டு வந்தேன். அப்போ நான் சொன்னேன் அம்மாவுக்கு சொன்னேன் சொல்லாதான் நான் திருவிழாக்கு நேரம் சொல்லுங்க. அப்புறம் போன் பண்ண ஹலோ. ஓ நான் இப்போ கொழும்பு நினைக்கிறேன். ஓ நான் வந்துட்டேன்னா எனக்கு அந்த பாஸ்போர்ட் அதை கொஞ்சம் பார்க்கணும். நான் எதுக்கும் வந்துட்டு கோவில் என்ன இது வேறு தமிழ் படிக்கணும். எனக்கு அங்கே நிற்காக விட எடுத்தது வேக அள்ளி அள்ளி கொடுத்து நாங்கள் நாளைக்கு படித்து எடுக்கிறோம். சரி அதெல்லாம் குடும்பம் மெத்தபடி காசுகளை காசுல கொடுத்து பழக்காத பாரவ குறவை காசு தாத்தா இதை வெளிநாட்டாங்க மரத்திலேயே காசு கொடுக்குறோம். சரி அதான் முடிஞ்ச அடுத்தவன் அடிக்கலாம் ஆட்டோக்காரன் மொழியில் நிற்கிறான். நாங்கள் போகிறேன், போயிட்டு நான் என்ன வேணும் திருவிழாக்களை பார்த்து சொல்கிறேன். மற்ற நான் மிச்ச விஷயங்களை கதைக்கிறேன் போடுறாங்க. ஆட்டோக்காரன் பார்த்து வரணும் இல்லை இங்கே இல்லை நான் 15-20 கிலோ மற்றது அவங்கண்ட இது சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு கொடுக்குவான்னு சொன்னால் அதுக்கு போடுவாங்கல்ல 25-30-40 போடுறோம் திருவிழா பொறுத்து. சரி அதுக்கு போட்டுவா கவிஞ்சவா கவி. அவன் ஆட்டோக்காரன் நின்னுடா நீ வெளியில வேற இல்லை தானே. அப்போ அவன் என்ன காணேலேன்னு கூப்பிட்டவன் எனக்கு மீன் உங்கள் போய் அவையோட மீனா கடை வேணும் ஃபோன் எடுத்த நானே ஃபோன் கடைக்கு. அப்போ தான் நான் கொஞ்சம் எனக்கு கதைச்சிட்டு போவோம். இனி உன்னே இப்போ எங்கே காண்ற இன்னும் ஒரு இல்லை யாழ்ப்பாணம் போனா எனக்கு ஒரு வேட்டி ஒன்று வாங்கிட்டு வாடா. ஆ உனக்கு வேட்டி யார் ஒரு 10,000 ரூபா பதினஞ்சாயிரத்துக்கு வேண்டிட்டேன். சும்மா விளையாடாது சும்மா இருக்கா கட்டுற மூடி மறை மூடி மறைக்கிறாங்கடா வெளிநாட்டுக்காரன் வந்த நீ கட்டேன் உனக்கு பெரிய இவை அவைய பிடிக்க போனேன் அதை அங்கே கூட்டிகிட்டு போனால் சரி அவைக்கு மூடு படுத்து கொடுக்க போகணும் பெரிய இறைச்சல் பிடிச்சவே நீ இருக்கா எடுத்துக்கிட்டு வா. நான் அதை எடுக்கிறேன். மற்ற என்ன சொல்லுவா அப்போ இதடா நீ அந்த ராசாத்தின் பட்ட உண்ட மனுஷன் தங்கச்சின் மூளை யாரும் எடுக்கிறான்னு சொல்லி என்ன பொந்த பண்ணிட்டியோ இங்கே நான் இங்கே வந்துடுறாங்க. உதானே கதை ரவியன் எடுக்க ரவியன் எடுக்க போகிறார் கதைய கேளன் ரவியன் எடுக்க போகிறார் பொன்ச பண்ணிட்டார் இங்கே பொட்டையை பிடிக்கலாதான் அங்கே வேற சின்னத்தங்கா விட்டேன் போய் சொல்லி கிடக்குது. இப்படி ரவியன் எங்களை கனடாக்கோ இல்லை லண்டனுக்கு எடுக்கிறார் எல்லா அலுவலகம் சரி பாஸ்போர்ட் எல்லாம் சரி. அப்போ மாப்பிள்ள பார்த்தோம்னா இல்லையா அவர் பொன்சா பண்ணி எடுக்கலாம்னு வச்சிருக்கு 1 கோடி 1.5 கோடி வச்சிருக்கு. இல்லையடா சில விளையாடி கொண்டிருக்கிறேன் சிலவே சொல்லினா எடுத்து விடு நான் வந்த வேணும் உழைச்சி காசு வரேன் நல்லா தருவினமா சில பேர் சொல்லினா. இவள் என்ன சொல்றாள்னு சொன்னா தர்ற அளவுக்கு அவ்வளோ வசதி இல்லை நீங்களும் எடுத்து விடுங்க வழியில். அப்போ நான் சொன்னேன் நான் கொண்டு சொல்லட்டும். இப்போ ராசா திண்ட விட்டையும் சரி உண்டு அவன் குட்டி தம்பின்ற ரெண்டாவது இருக்கல்லோ அவரும் சரி ஏன் எனக்கு இங்கே தமக்கு என் என்ற அக்காண்டப்பட்டு கொண்டு கிட்டு கொண்டு நிற்குது. மற்ற அவர் யார் அண்ணன்ற ரெண்டு படி அன்னைக்கிறான் அவர் என்ன சொல்லுவா அப்படின்ட்டு அவன் பிரச்சனை என்னன்ட்ட கேவியான காசு கிடாக்கு நாலு இஞ்சே 3-4 வீடு வேண்டினேன் நான் தெரியும் தானே ஆ தம்பி என்னடா வரேன். அப்போ 3-4 வீடு கிடாக்குது அப்போ அந்தளவு வீடு
விரலாவார் உங்களா வீடு இருந்தும் நான் ஏன் திருப்பி திருப்பி வைக்கினா நான் நெல்லடக்கின்ற வசதி நான் காட்டுறேன் இல்லையா. எனக்கு இங்க சிட்டிசன்ஷிப் இருக்குது, மற்றது இங்கே இவங்களாரு கவர்மெண்டார காசு நடக்குது, மற்ற நான் இவைக்கு கொடுக்க நானும் இவை எடுத்து விட்டால் இவையுமே இல்லை. நாளை வெளிநாட்டுக்காரர் இவை வந்து நின்று இவை எங்களை இருக்கிறாங்க நாங்கள் பார்த்தோம் நிற்கிறோம். நாங்கள்ட போய் நான் போன்ற 30 வருஷத்துக்கு மேலே என்ன அவள் இவைக்கு எனக்கு அண்டைக்கும் ஃபோன் பண்ணி சொல்லினா இல்லை நீங்கள் ஒரு ஆள் எடுத்து விடத்தானே வேணும், உங்களுக்கு கடமை இருக்குது. நான் சொன்னேன் உனக்கு வீடு கட்டி தரலாம் வேணும் வேண்டாம், இல்லை ரெண்டு பேரை இப்போ காணிங்க மெலிவா பேர் உங்க கொல்லன்களாட்டி பக்கம் வேண்டி தரலாம். 20 வருஷமா இவன் எங்களுக்கு சேமரை விடுவினும் இன்றைக்கு நாங்கள் போயிருக்க முடியாது, எங்களுக்கு ஒரு கௌரவம் இருக்கிறாப்ப. இப்போ நாளை கூட விரல் மடிக்க மாட்டான்னு கேட்குறான், ஓ கொஞ்சம் கனடாவில் இருக்கிறீர்கள், எங்களுக்கு ஒரு 5 போடுங்க 10 போடுங்க சும்மா கிள்ளி தெளிக்கிறதே தவிர மீட்டா இவையே வெளிநாட்டு கிடக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன், இந்த பேவையில் பார்த்து போடாத. நீங்கள் வந்துடுவோன்னேடாப்பா ஓடி வர மாட்டாங்கள் எங்களை பார்க்கறதுக்கு பார்க்கறதுக்கு. மற்றது இப்போ நானும் இஞ்ச 6 பேர் இருக்கணும் படிகள் தான். இப்போ நான் வரப்போறேன்னா என்ன உட்காந்து கொழும்பில் ஏற்றுறையில் இருந்து கடைக்கு கூட்டி கொண்டு போகிறையில் இருந்து சாப்பாடு இந்த மிளகை மல்லி செத்தல் சகல சாமான் இவை தான் தருகிறோம். அப்போ நான் இவே வெளிநாடு கிடக்கிறது நான் வீடு விடா தெரிகிறது, அதாவது தாய் தத்தா இல்லை இன்னும் ஏற்றுகிறாக்கண்டு சில விஷயங்களை அவையவே அந்த இடத்துல வைக்க வேணும். சரிதான் ரவியன், நீ அவனை உனக்கு லண்டனில் கிடக்க நீ காசு வச்சுருந்தா அங்கே போடு சுவிஸ் வாங்கில விட, இல்லை நீ இங்கே காணிங்க வீட்டை வேண்டி நீ இன்வெஸ்ட் பண்ணு. சரி உனக்கு சொல்லிக்கிறேன் ரவியா, நீ அவே பாவம் இந்த விலையை போகாத அந்த ஆட்டோகார மந்திரா நான் போக போகிறேன். மற்றது திருவிழாவும் பார்த்து சிலவழி தேவையில்லாமல் சிலவழிச்சு நீ வெளிநாட்டுக்காரனா அது தேவையில்லை, உனக்குள்ளே பேரும் போனம் இருக்கும் அதை விட்டுறாத, அந்த இதோடு நீ வாழ்ந்தோடு மற்றபடி உந்த இதுக்கு நான் போக மாட்டேன். எனக்கு இஞ்ச கேட்டவ கனடாவுக்கு போன்னு சொல்ல நான் சொன்னேன், எனக்கு இஞ்ச பிஸ்னஸ் இருக்குது, எந்த பிஸ்னஸ் அடிபட்டு போச்சு அரசாங்கத்தோட எனக்கு பிரச்சனை இப்போதைக்கு நான் எடுக்கிறேன் ஒரே சொல். சரி தாமி நெல்வார் போகிறான் போகிறான், அவன் அங்கே இருக்கைகளே ஓன் தான் பெரிய வசதியானவனு வாரவன் போகிறவன் எல்லாம் சொல்கிறாது. ஓன் உலகத்தில் கொஞ்சம் கொட்டி வந்துக்கிறான் தன் சொந்த பந்தங்களை கொடுக்குறதுக்கு. அது சரி நாங்களும் அப்படி தானே இருக்கிறோம் அதையோ சேர்ந்த கூட்டங்கள்லானே சரி என்னென்றாலும் அவன் சொல்கிறதும் ஒரு வகையில் நியாயம்தான். அப்புறம் எங்களை யார் நாளைக்கு மதிக்கிறது ஓதாரி விழுந்தது, அப்போ அப்போ எங்களையும் வெட்டி பார்க்கணும் எல்லாரும்.